அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் அல்லா. அல்ஹம்துலில்லா. அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தாபியின்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உடைய மஸ்ஜிதுகள் மக்களால் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மகிழ்ச்சியை நீடிக்க செய்து கியாமத்து வரைக்கும் அவருடைய மஸ்ஜிதுகள் மக்களால் அலங்கரிக்கப்படுவதற்கு தௌஃபிக் செய்வானாக. அவர்களுடைய திக்ர்களாலும் ஃபிக்ர்களாலும் அவன் மீது கொண்ட அந்த பேரன்பில் அவர்கள் உருகக்கூடிய அந்த அழுகையினாலும், பாவத்தை நினைத்து வருந்தக்கூடிய அந்த தௌபாவினுடைய அழுகையினாலும் அல்லாஹ் தன் மஸ்ஜிதுகளை நிரப்புவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இது நமது தூதர் கண்ணியம் மிகுந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் மீது கொண்ட அந்த தேட்டம் தாக்கம், அவர்கள் மஸ்ஜித் மீது கொண்ட அந்த ஏக்கம், அவர்களுடைய வம்சாவளியினரான அவர்களுடைய உம்மத்தினர்களான நமக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். சொல்வார்கள் அல்லவா, தந்தையின் பாட்டனின் ஜீன்களில்தான் குழந்தை வரும் என்று. அதே போல நமது தந்தையாக எல்லா வகையிலும் நமக்கு வழிகாட்டியாக உயர்ந்த உத்தமர் கண்ணியம் மிகுந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை நேசிக்கின்ற நேசிப்பு, அவர்கள் அதை சுவாசி அதாவது சுவாசத்தை போல நேசித்தார்கள். அல்லாஹுடைய பாதையில் மாகாணத்திற்கு வேறொரு மாகாணத்திற்கு செல்கிறார்கள், மதினா என்ற மாகாணத்திற்கு இறங்கிய முதலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை ஒரு மஸ்ஜித் உருவாக வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. தாயை பிரிந்து பெரிய அளவுக்கு அளவில்லை, தந்தை பிரிவும் தெரியாது. ஆனால் அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக சென்று காபிர்களுடைய கொடூர அடக்குமுறையின் காரணமாக மக்கா வரைக்கும் சென்று அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்குள் செல்ல முடியவில்லை என்ற அந்த ஏக்கம் பெருமானார் அவர்களை தாயின் பிரிவை விட, தந்தையின் பிரிவை விட, அனைத்து பிரிவுகளின் வழிகளை விட அதிகப்படியான வழியை தன்னுடைய மஸ்ஜிதை அல்லாஹுடைய மஸ்ஜிதை பிரிகிறோமே என்ற அந்த ஒரு உணர்வு அந்த நேரத்தில் ஏற்பட்டது சகோதரர்களே. அந்த உணர்வுக்கு வடிகால் தரக்கூடிய விதத்திலே போய் மதீனாவில் தன்னை கட்டமைத்து தன்னுடைய இஸ்லாத்தை அவர்கள் அஸ்திவாரப்படுத்தக்கூடிய நேரத்திலேயே முஹம்மது ரசூலுல்லா இன்னொரு அஸ்திவாரத்தை விட்டார்கள். மஸ்ஜிதுல் குஃபா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரங்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் குஃபா பள்ளிவாசல். அந்த குபா பள்ளியை பற்றி எல்லா ஹாஜிகளுக்கும் தெரியும், எல்லா உம்ரா செய்யக்கூடிய மக்களுக்கும் தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹுடைய கவலையும் ஏக்கமும் மஸ்ஜிதை பற்றியுள்ள அந்த தேட்டமும் வடிவமைப்பாக உருவானதுதான் மஸ்ஜிதுல் குஃபா. சகோதரர்களே, நீங்கள் மஸ்ஜிதை சென்று பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த நேரத்தில் வானவேடிக்கையை பார்க்க போல பார்ப்பதை போல பார்க்கக்கூடாது. ரசூலுடைய இரத்தமும் அழுகையும் உழைப்பும் முயற்சியும் ஒரு சேர கலந்து உருவாக்கப்பட்ட அற்புதமான அல்லாஹுடைய இல்லம் மஸ்ஜிதுல் குஃபா பள்ளிவாசல். சகோதரர்களே, அல்லாஹ் அதை காண்கின்ற வாய்ப்பை மீண்டும் மீண்டும் நம் கண்களுக்கு தருவானாக. ஏற்கனவே பார்த்தவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் அந்த நசீபை தந்தருள்வானாக. இது அவர்களுடைய தேக்கமாக இருந்தது, அவர்களுடைய ஏக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு அந்த ஏக்கத்தை விட்டு சென்றார்கள். பள்ளியை பற்றி உள்ள அந்த காதலை தன்னுடைய உம்மத்தாக, முதல் தர உம்மத்தாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் விட்டு சென்றார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், மஸ்ஜிது நபவி என்று சொல்லக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹுடைய அந்த மஸ்ஜிதை புனரமைப்பதற்கு அவர் தைரியம் பெறவில்லை. காரணம், ரசூலுடைய நினைவுகளும் ரசூலுடைய அவர்கள் விட்டு சென்ற அந்த பழமையும்
நாம் செய்யக்கூடிய அந்த வேலைபாடுகளால் மாறிவிடக்கூடும் என்பதை பயந்த ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் எந்த மாற்றத்தையும் மஸ்ஜித் நபவிக்கு செய்யவே இல்லை. அவர்களுடைய காலத்திற்கு பிறகு வந்த ஹசரத் உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு அந்த கவலை தொற்றிக்கொண்டது. சிதிலமடைந்து போன அல்லாஹுடைய, சிதிலமடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய இல்லத்தை புனரமைக்க வேண்டும் என்ற துடிப்போடு ஹசரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா சகோதரர்களே? சுத்திலும் அந்த செங்கல்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக சுண்ணாம்பு காரை என்று சொல்வார்கள், சுண்ணாம்பை வச்சு கொஞ்சம் பூசு வேலை செய்யும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வேலையை ஹசரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். மேற்கொண்டு மேற்கூரையை கொஞ்சம் செப்பனிட்டார்கள். ஹசரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் தான் என்ன செய்தார்கள் என்றால் மஸ்ஜித் நபவியை அழகிய ஒரு வடிவமைப்போடு மக்கள் பெரிய அளவுக்கு வந்து குவிகிறார்கள், அவர்களுக்கான வசதி வாய்ப்பை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கவலை கொண்ட உத்தமர் ஹசரத் உஸ்மான் ரதியல்லாஹு என்ன செய்கிறார்கள் என்றால் சித்திர வேலைபாடுகள் உள்ள, சித்திர வேலைபாடுகள் நிறைந்த பெரும் கற்களை தூண்களாக்கி தேக்கு மரங்களாலான பெரிய பெரிய தேக்கு மரங்களை கூரையாக்கி நவீன யுத்தியோடு நவீன வேலைபாடுகளோடு மஸ்ஜித் நபவியை புனரமைத்தார்கள். சில சஹாபாக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர், ரசூலுடைய பழமையின் மீது கை வைக்கிறீரா, ரசூலுடைய மஸ்ஜிதில் கை வைக்கிறீர்களா, ஏன் இதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், இது பிதாத் அல்லவா என்று கேட்கப்பட்ட உடனே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒற்றை பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த பொன்மொழி, எவர் ஒருவர் மஸ்ஜிதை நேசித்து தன் வாழ்க்கையிலே ஒரு மஸ்ஜிதை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர் மீது ரஹமத் செய்கிறான். எவர் ஒருவர் அல்லாஹுடைய மஸ்ஜிதை ரப்புல் ஆலமீனுக்காக ஒரு இல்லத்தை கட்டுகிறாரோ அதே போல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுவனத்தில் அவருக்காக ஒரு மாளிகையை அல்லாஹ் தயார் செய்கிறான் என்ற அந்த வார்த்தையை சொன்ன உடனே அத்தனை மக்களும், எத்தனை மக்கள் எதிர்த்தனரோ அத்தனை மக்களும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கருத்துக்கு ஆமோதனை செய்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டம், அதற்கு பிறகுள்ள காலகட்டங்கள் ஒவ்வொன்றாக மாற 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 மன்னராட்சி வர 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 ஒவ்வொரு மன்னரும் வந்தவுடன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் முதலில் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற பிரச்சனைகளை விட தங்களுடைய ரப்பான அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு இறை இல்லத்தை ஏற்படுத்த வேண்டும், இருக்கின்ற இறை இல்லத்தை மேலும் மேலும் பொலிவடைய செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதானமான கவலையாக இருந்தது. புதிதாக பதவி ஏற்கக்கூடிய எல்லா மன்னர்களுக்கும் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பறந்து விருந்த கவலையை எந்த அளவுக்கு செய்தான் இந்திய திருநாட்டிலே. சேரமான் என்ற ஒரு மா புனிதர் கேரளாவிலே ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த சேரமான் என்ற மன்னர் பெரிய நிகழ்வு அது, அதையெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை. அந்த சேரமானுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தின் வெளிச்சத்தை தந்தான், தீனுல் இஸ்லாத்தின் ஒளியை அவருடைய உள்ளத்தில் பாய்ச்சினான். பாய்ச்சிய பிறகு சேரமான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்களுடைய படையோடு தன் மீது முஹப்பத்து கொண்ட, அவர் இஸ்லாத்தை தழுவியது வேறொரு பகுதியில், அவர் சேரமானுக்கு அந்த கேரளாவுக்கு வருகின்ற நேரத்திலேயே என்ன செய்கிறார் என்று சொன்னா பெரிய அளவுக்கு அல்லாஹுடைய மஸ்ஜிதை உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய நெருக்கமானவர்கள்ட்ட சொல்லி தீனுல் இஸ்லாத்தை பரப்பக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன், அதற்காக அந்த மன்னரை மன்னர் பதவியை தூக்கி எறிந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று இஸ்லாம் தொற்றிக்கொண்ட உடனேயே அவர் அல்லாஹிற்குரியவராக மட்டுமே மாறினார். இன்றும் கூட அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, மஸ்ஜிதுல் ஹுதா, மஸ்ஜிதே மதீனா, மஸ்ஜிதே காபா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த போன்ற பெயர்களை சூட்டுவதை விட அல்லாஹ்வின் மீதும் அவன் மஸ்ஜிதின் மீதும் மிகுந்த காதலும் அன்பும் கொண்டிருந்த அவருடைய இயற்பெயரான சேரமான் என்ற பெயரோட கேரளாவில இன்றும் அந்த மஸ்ஜித் மஸ்ஜிதே சேரமான் என்ற புது பொலிவோடு, புது அழகான பெயரோடு, புது பொலிவோடு காட்சி தருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நெட்டுகளிலே இணையதளங்களிலே நீங்கள் சென்று பார்க்கும்போது அவ்வளவு ரம்மியமானது. தமிழகத்தை பொறுத்தவரை அல்லாஹுடைய மஸ்ஜிதை முதன் முதலாக உருவாக்கியவர்கள் காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லப்படுகிறது. நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா, இந்த காயல்பட்டினத்தில் தான் முதன் முதலாக தமிழ்நாட்டில் உள்ள முதல் மஸ்ஜித் உருவானது. கடற்கரை பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான கல்பள்ளி,
இன்றும் கூட நீங்கள் சென்றால் பார்க்கலாம். கடற்கரை பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய கல்பள்ளி, அந்த பள்ளியை உருவாக்கியவர்கள் வேறு யாரும் அல்ல சகோதரர்களே. ஹஜரத் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இங்கே வியாபாரத்தின் நிமித்தமாக வந்த அரபிகள் மக்களோடு பழகி மஸ்ஜிதுடைய தேட்டத்தை உண்டு பண்ணி கண்டிப்பாக, ஏன்னா அரபகத்தை பொறுத்தவரை வீடு கட்டுறாங்களோ இல்லையோ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய பிரதானமான கவலையை ஒரு மஸ்ஜித் உருவாகணும்னு சொல்லிட்டுதான். இன்னைக்கு இந்த மெட்ராஸை பொறுத்தவரை ஒரு 350-400 மஸ்ஜித் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இதனுடைய கொள்ளளவு 1500 மஸ்ஜிதுகள் உருவாக வேண்டும் சென்னையிலே 1500 மஸ்ஜிதுகள் உருவாக வேண்டும். ஆனால் வெறும் 350-400 தான். தாம்பரத்திலிருந்து பூந்தமல்லி வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா கணக்கில் முன்ன பின்ன இருக்கலாம், 400 இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் 1500 கொள்ளளவு உள்ளது சென்னை, மஸ்ஜித் உருவாக வேண்டும். அரபகம் அப்படி அல்ல. அரபகத்தில் ஒரு 10 குடும்பம் ஒரு இடத்தில் இருந்தது என்று சொன்னால் அங்கே பிரதானமான கவலையாக அவர்களுக்கு உருவாவது மஸ்ஜித் உருவாக வேண்டும் என்பதுதான். அதனால் கவர்மெண்ட் என்ன செய்யும்னு சொன்னா, நீ வீட்டை கட்டுறியோ, தோட்டத்தை அமைக்கிறியோ, வாசலை கட்டுறியோ, கோட்டையை கட்டுறியோ, உனக்குன்னு சொல்லி ஒரு மஸ்ஜிதை கட்டியே ஆகணும்னு சொல்லி அங்கே ஒரு ரூல்ஸே இருக்குது சகோதரர்களே. அரபு நாட்டில் ஏன் இப்படி அதன் மீது இவ்வளவு தீராத காதல், இவ்வளவு தீராத மோகம் என்று சொன்னால், ஆகரத்திலே மறுமை நாளிலே நிழலே அற்றுப்போய் கிடக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே சூரிய வெப்ப கதிர்களால் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வகையான மனிதர்களுக்கு அல்லாஹ் பெரும்புதவி செய்து தன்னுடைய அர்ஷ் என்ற நிழலை தருகிறான். அதில் முக்கியமான இடத்தை பெறக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? தஅல்லுக் பில் மஸ்ஜித், மஸ்ஜிதோடு தன்னுடைய கல்பை அப்படியே லைக்க செய்தவர்கள், வாழ்க்கையில் தன் மூச்சு நிற்கின்ற வரைக்கும் மஸ்ஜிதுக்காக பாடுபட்டு செத்தவர்கள் சகோதரர்களே. இந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழலே இல்லாத அந்த மஹ்ஷருடைய பெருவெளியில் மஸ்ஜிதை நேசித்தான் என்ற ஒரே காரணத்திற்காக சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், அர்ஷின் நிழலில் அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடம் தருகிறான் என்று சொன்னார்கள். அப்ப மஸ்ஜிதுக்காக செலவழிப்பது மட்டுமல்ல, மஸ்ஜிதை நேசிப்பது, பள்ளிவாசலுக்கு ஒண்ணு என்றால் ஓடோடி சென்று உதவுவது, பள்ளிவாசலுக்கு ஒரு தூசியை பார்க்கிறார், தூசியை பார்த்த உடனே எங்க மோதினாருன்னு சொல்லி தேடுறது இல்லை, அந்த தூசியை எடுத்து அவர் போடணும் வெளியில. ஒரு கரண்ட் இல்லாம பார்க்கிறார், ஒரு லைட் இல்லாம பார்க்கிறாரு, லைட் இல்லாம பார்த்த உடனே என்ன நிர்வாகம் சரியில்லையே, லைட் கூட போட்ட மாட்டிருக்கிறாங்க என்று பஞ்சா வேதாந்த பேசுவதல்ல. உடனடியாக என்ன செய்கிறார், ஒரு லைட்டை எடுத்து தன்னுடைய செலவில் எடுத்து போடுறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், மஸ்ஜித கட்டக்கூடிய அந்த ஒரு பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாட்டா கூட அவன் உள்ளம் தன்னுடைய அந்த செல்வத்தில் ஒரு மஸ்ஜித் உருவாக வேண்டுமே, தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தயவால் ஒரு பணக்காரனாகி ஒரு செல்வந்தனாகி நானும் மஸ்ஜிதை உருவாக்க வேண்டுமே என்ற அவனுடைய நீயத், அந்த நீயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பு ஆகரத்திலே அபரிதமானது சகோதரர்களே. என்ன மலாமால் பின்னியாத் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வது சாதாரணமான விஷயம் அல்ல. அவனுடைய எண்ணத்திற்கொப்ப ஆகரத்திலே அவ்வளோ பெரிய வாய்ப்பை தருகிறான். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மஸ்ஜித் விருகம்பாக்கத்திலே புத்தம் பொலிவோடு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக இருக்கிறது, உதயமாக இருக்கிறது.